நீங்க இந்த செக்கல ஆட்டற எண்ணெய் ஆட்டற மெஷின்ல வச்சிருக்கீங்களே சார் இருக்குது அத நான் vlogல பார்த்தா அத காட்டுங்க எனக்கு ஃபர்ஸ்ட் பாருங்க இது பவுடர் கிடையாது இது ஃப்ரெஷ் மஞ்சள அரைச்சிருக்காங்க ஓகே என்ன சார் ரைஸ் மில்ல போடுற மாதிரி கிளாத்லாம் போடுறீங்க ஆமாங்க மேடம் ரைஸ் மில் தானே இதுதானே நம்ம மினி ரைஸ் மில் தானே இது பாக்கும்போது அண்ணாச்சி ஞாபகம் வருது எங்க ஏரியா அண்ணாச்சி ஞாபகம் வருது எல்லாம் வாங்குறது வந்து சோம்பேறித்தனம் அப்படினு சொல்லிட்டு யார் தெரியுமா சொல்வா மென் மட்டும் தான் சொல்வாங்க வீட்ல இருக்க மென் தான் சொல்வாங்க இன்னொரு லேடி சொல்லவே மாட்டாங்க பாத்திரத்துக்கு ஒரு மோட்டர் மிஷின் ஹே गाइस வெல்கம் டு அனிதா சம்பத் vlogs இதுமே வந்து ஒரு சூப்பரான ஷாப்பிங் vlog தான் சோ இது வந்து எங்க இருக்கேன் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு ஹோம் அப்ளைன்ஸ் ஷாப்ல இருக்கேன் டி நகர்ல Gmark அப்படிங்கற ஒரு சூப்பரான ஹோம் அப்ளைன்ஸ் ஷாப் சோ ஜெனரலா நீங்க வந்து நினைப்பீங்க இல்லையா கிரைண்டர் அப்படினு நினைப்பீங்க ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் கிரைண்டர் இருக்கும் நீங்க வந்து செக்ல வந்து எண்ணெய் அரைக்கிறதுக்கு எங்கயோ போவீங்க ஐ மீன் செக்ல எண்ணெய் ஆட்டறதுக்கு எங்கயோ நீங்க போவீங்க மில்லில மாவு அரைக்கிறதுக்கு நீங்க எங்கயோ தேடி போவீங்க அது அபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்தா சுத்தம் ஷாப் கிடைக்கவே கிடைக்காது அப்படி நீங்க இருந்தீங்கன்னா வீட்லயே நீங்க வந்து செக்கன் எடுக்கலாம் நீங்க வந்து மில்லில மாவு அரைக்கிற மாதிரி வீட்லயே பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சூப்பரான ஐட்டம்ஸ் தான் இங்க இருந்துச்சு நான் ஆல்ரெடி யூடியூப் vlogல இத பார்த்தேன் சோ எனக்கு வந்து பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா தோணுச்சு சோ இங்க வந்து இன்னும் நிறைய ஹோம் அப்ளைன்சஸ் ரொம்ப டிஃபரண்ட் டிஃபரண்டா கம்மி ரேட்ல கிடைக்குது சோ அதெல்லாம் உங்களுக்கு காட்டலாம் தான் இந்த vlog வாங்க உள்ள போய் பார்க்கலாம் ஓகே ஸோ இந்த கடையில் வந்து நம்ம கேள்விப்படாத நிறைய ஹோம் அப்ளைன்சஸும் இருக்குது ஸோ அதெல்லாம் பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்னை விட பெட்டராக இந்த ஷாப்லேருந்து ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ண இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக என்னோட வந்து சார் இருக்கார் செந்தில்குமார் சார் நீங்கள் இந்த மைக்கை முதல்ல போட்டுட்டீங்கன்னா நம்ம பேசுறது நல்லா வசதியாக இருக்கும் தாராளமாக ஹவ் ஆர் யூ மேடம் ரொம்ப நல்லா இருக்கேன் சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கும் எல்லா கஸ்டமர் புண்ணியத்தில் நாங்களும் நல்லா இருக்கும் சூப்பர் சார் எங்கள் கடையை உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு வந்தீங்க மேடம் நான் யூடியூப்ல தான் சார் பார்த்தேன் டிஃபரண்ட் டிஃபரண்ட் நிறைய வச்சிருந்தீங்க இந்த செக்கல ஆட்டற எண்ணெய் ஆட்டற மெஷின்லாம் வீட்லயே வச்சிருந்தீங்க அப்புறம் மில்லுல மாவு அரைக்கிறது அவர் சப்பாத்தி ரோல் பண்ற மெஷின் நம்ம டிஃபரண்டா வச்சிருந்தீங்களா அப்ப நல்ல கேள்விப்பட்டு தான் வந்திருக்கீங்க ஆமா சோ நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இதெல்லாம் காட்டலாம் அப்படினு சொல்லிட்டு வந்திருக்கு தாராளமா மேடம் தாராளமா ஏனா எங்க கடைய வந்து நிறைய பேர் எடுத்து வீடியோ எடுத்து பண்ணிருக்காங்க நீங்க கேட்ட உடனே எனக்கே ஒரு சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு ஓகே உடனே நீங்க வாங்க மேடம் கட்டாயம் பண்ணிடலாம் அப்படினு எங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா இனோவேட்டிவ் ஹோம் அப்ளைன்சஸ் நம்ம பண்ணுறோம் என்ன இனோவேட்டிவ் ஹோம் அப்ளைன்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் எல்லா வீட்லேயும் கிரைண்டர் இருக்கும் 40 வருஷமாக கிரைண்டர் இருக்குது எங்கள் கடையில் என்னென்னா ஸ்மார்ட் கிரைண்டர்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஆமாம் வாங்க பார்க்கலாம் ஸ்மார்ட் கிரைண்டர் ஸ்மார்ட் போன் மாதிரி ஸ்மார்ட் கிரைண்டர் ஆமா ஸ்மார்ட் போன் மாதிரி ஸ்மார்ட் கிரைண்டர் அப்படி என்ன பண்ணும் இது இந்த ஸ்மார்ட் கிரைண்டர்ல நீங்க கையால மாவு அள்ள வேண்டியது இல்ல அரிசியோ உளுந்தோ என்ன நம்ம போடணுமோ அதுல நம்ம போட்டுட்டு மாவு அரைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இத ஓபன் பண்ணீங்கனா போதும் டோட்டலா மாவு எல்லாமே வந்துரும் ஓகே சோ இங்க வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம எல்லாமே எடுத்துக்கலாம் ஓகே சோ பாத்திர ஷேப் கேத்த மாதிரியும் வந்து யூ ஷேப்ல மோஸ்ட் எல்லா பாத்திரமும் ரவுண்டா தான் இருக்கும் சோ அத வச்சிட்டு அப்படியே நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம் எடுத்துக்க வேண்டியதுதான் அடுத்து பாத்தீங்கனா சப்பாத்தி மாவும் இதிலே பிணைஞ்சிக்கலாம் அதுக்கு ஒரு ஆட்டா நீடல் ஒன்று கொடுத்துட்றோம் ஸோ இதை வந்து என்ன யாருக்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா வயசானவங்க ஆப்ரேஷன் பண்ணவங்க தூக்கி இறக்க முடியாது கிரைண்டருக்காக வெயிட் பண்ணுவாங்க ஒரு தங்க யாராச்சும் ஆஃபீஸ் போனவங்க வீட்டுக்கு வந்தால் தான் மாவே அரைக்க முடியுங்கிறது போய் இப்போ வந்து வீட்டில் இருக்கவங்க வயசானவங்களும் அரைச்சிக்கலாம் ஆப்ரேஷன் பண்ணவங்களா இருந்தா கூட அரைச்சுக்க முடியும் கல்லு தூக்க வேண்டிய அவசியம் கிடையாது சூப்பர் அது இந்த ஹோல்ஸ் வந்து நான் நடுவுல இருந்து எங்கேயோ வருது போல அப்பயும் கீழே எடுக்கணுமே நினைச்சேன் பட் அந்த கல்லு கிட்ட இருந்தே இந்த ஹோல்ஸ் வந்து வருது அதனால வந்து கம்ப்ளீட்டா கிளீன் ஆயிடும் உள்ள ஆமா உள்ளார வந்து மாவு போட்டதுக்கு அப்புறம் மாவு தள்ளி விடுறதுக்கு ஸ்டிக் கொடுத்துருக்குறோம் ஃபேக்சுவலா இருக்கு இந்த ஸ்டிக் மூலமா நம்ம தள்ளிக்கலாம் மாவு அரைச்சு முடிச்சு வாஷ் பண்றது இது ஈஸி இதில் இந்த கேப்லேயே பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் நாப் இருக்கும் இந்த நாப்பை எடுத்துட்டோம்னா வாஷிங்கும் பண்ணிடலாம் நிறைய பேர் பார்த்துருக்காங்க இப்போ உங்களோட சப்ஸ்கிரைபரே நிறைய பேர் பார்த்துருப்பாங்க பார்த்துட்டு இப்போ நீங்கள் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் பார்ப்பாங்க ஆமாம் கட்டாயம் விசிட் பண்ணுவாங்க கடைக்கு டெஃபினட்டாக டெஃபினட்டாக இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் இன்னுமே நிறைய இருக்குது ஸோ இன்னும் நீங்கள் இந்த செக்கில் ஆட்டுற எண்ணெய் ஆட்டுற மிஷினில் வச்சுருக்கீங்களே இருக்குது அதை நான் வ்ளாகில் பார்த்தேன் அதை காட்டுங்க எனக்கு தாராளமாக இதுதான் அந்த மிஷினு ஓ ஆமாம் நீங்கள் எல்லாம் வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருக்குன்னு நினச்சிட்ருப்போம் ஆனால் பெருசாலாம் இருக்காது இதோட வெயிட்டே பார்த்தீங்கன்னா 5.5 கிலோ தான் நிறைய மாடல்ஸ் இருக்கு உங்களுக்கு நம்ம மாடல பொறுத்தவரையும்
கடலெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் 50% ஈல்டு கிடைக்கும். எள்ளு எப்பயுமே கம்மியாக தான் கிடைக்கும், ஒரு 250 300 ml தான் கிடைக்கும். ஸோ இதில் வந்து எல்லா திங்ஸும் உள்ளே போட்டுருணுமா? ஆமாம் ஆமாம். இது ஓப்பன் பண்ணி இதான திறக்க முடியாது இல்லையா? அப்படி ஓப்பன் இது திறக்க வேண்டியது இல்லை, நம்ம இங்கே தான் சிஸ்டம் ஆன் தான், பட்டனில் ஆன் பண்ணிட்டோம்னா ஆன் ஆகிடும் உங்களுக்கு. ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா நம்ம கடலையோ எல்லோ எது இருக்கோ நம்ம இதில் போட்டுருணும். இங்கே வந்து ஒரு கப் வச்சு இங்கே வந்து உங்களுக்கு வந்து புண்ணாக்குக்காக வெளில வரும் அவுட்டு. இங்கே பாருங்கள் எண்ணெய்க்காக வந்துடும் இங்கே. ஸோ இந்த மிடலில் தான் வந்து எண்ணெய்க்காக வரும், இந்த பக்கம் வந்துடும். ஓகே, இதுல வந்து அந்த வேஸ்ட் வந்து இங்க ரிமூவ் ஆயிடும். ஆமா ரிமூவ் ஆயிடும். அது வேஸ்ட் கிடையாது மேடம், அது திரும்ப ரீயூஸ் பண்ணலாம். ரீயூஸ் கிடையாது. இப்ப நீங்க கடலையில இருந்து எடுத்தீங்கன்னா கடலை மிட்டாயெல்லாம் செய்யலாம். ஒண்ணு இல்ல, வரக்கூடியதுல இருந்து புண்ணாக்குன்னு சொல்லுவாங்க, அது கூட கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு உருண்டை உருண்டையா கடலை மிட்டாய் மாதிரி விட்டு வச்சா பசங்களாம் ஜாலியா சாப்பிட்டுருவாங்க. இதோட காஸ்ட் பாத்தீங்க அப்படின்னம்னா ஒரு 12,500 ஒரு பேசிக் மாடலு, ஒரு 16,500 ஒரு ஹையர் எண்ட் மாடல் வச்சிருக்கிறோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா May 2023 இந்த பிரைஸ். ஓகே, இப்போ எப்படி நம்ம வந்து உங்களுக்கு வந்து எண்ணெய் எடுக்கிற மிஷின் சொன்னமோ அந்த மாதிரி வந்து இது வந்து மசாலா பொருட்கள் அரைக்கக்கூடிய மிஷின்ஸ். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எண்ணெய் எடுக்கிற மிஷினோ இல்லை இந்த மசாலாவோ பார்த்தீங்க அப்படின்னம்னா நிறைய பேர் நம்ம ஊரில் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம ஊரில் வெளியில் கிடைக்கிது அதனால் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க பாதி பேர். ஃபாரினில் இருக்கிறவங்களுக்குலாம் கிடைக்கிறதே கிடையாது, எண்ணெயாக இருக்கட்டும் எண்ணெய்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. அது மாதிரி மசாலா பொருட்களாக இருக்கட்டும் பவுடரெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது, எடுத்துகிட்டு போய் தான் நீங்கள் அரைக்கணும். இப்போ நம்ம கடையில் இருக்கக்கூடிய இந்த எண்ணெய் மிஷினில் மிஷினை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு ரா மெட்டீரியல் மட்டும் வாங்கி நம்ம சீட்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு நம்ம செஞ்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே வாங்கி நம்மளே வீட்டிலேயே செஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ இது எப்படி சார் ஓப்பன் பண்ணுவோம்? அவ்வளோதான், ஈஸி தான் மேடம், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதில் பாருங்கள் நம்ம மஞ்சள் அரைச்சிருக்கோம், எவ்வளோ பவுடராக வந்திருக்குன்னு பாருங்கள். சார் கடையில் வாங்கின மாதிரி இருக்கு இல்ல அந்த மாதிரி இருக்குன்னு சொல்ற கடையில வாங்குனதுல உங்களுக்கு மிக்ஸ் ஆயி தான் இருக்கும், கலப்படம் இல்லாம இருக்காது. ஆமா, ஸ்மெல் பயங்கரமா இருக்கு. ஆ, அந்த ஸ்மெல் இதான் オリジナル டர்மரிக். இந்த மஞ்சள் இதுல அரைச்ச மிளகாய் இதுல அரைச்ச விஷயங்கள் எடுத்து நீங்க சாம்பாருக்கோ குழம்புக்கோ போட்டு பாருங்க, அவ்வளவு டேஸ்டா இருக்கும். சூப்பர். ஆமா, ஃப்ரெஷ் மஞ்சள் தான் அரைச்சிருக்காங்க. ஏன்னா இந்த பீஸ் வச்சு நான் கண்ணாங்க பாருங்க, இது பவுடர் கிடையாது, இது ஃப்ரெஷ் மஞ்சளை அரைச்சிருக்காங்க. ஓகேவா, இதுல கெபாசிட்டி இருக்கு. ஆமா, சோ கடையில வாங்குற மாதிரி நல்ல பவுடர், ஃபைன் பவுடர் பண்ணிருக்கு, குறை குறைலாம் இல்ல. மிக்ஸிலாம் உங்களுக்கு கூட இந்த ஃபினிஷ் வராது. சோ இதுல எங்க சார் அந்த இது இருக்கு? ஸ்பீடு இதுதான் மேடம், ஸ்பீடு. ஓகே, நம்ம மிக்ஸி மாதிரி தான் ஆரம்பிக்கும் போது ஸ்லோல ஆரம்பிச்சிட்டு அப்புறம் ஹை வச்சுக்கலாம் நம்ம. ஓகே ஓகே. நிறைய பேர் இப்போ வந்து ஆன்லைன் பிசினஸ் பண்றீங்க, சோ வீட்லயே மசாலா பொருட்கள் வந்து அரைச்சு விக்கிறீங்க. டெஃபினட்டா அதுல வந்து ஒரு நல்ல லாபமும் நமக்கு இருக்கு, அது நல்ல பிசினஸும் கூட. சோ அதுக்கு இந்த மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி வச்சுக்கலாம். உங்களுக்கு பிசினஸ் இன்னும் நிறைய பேருக்கு ப்ராடக்ட்ஸ் அனுப்புறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். வீட்டுக்கு வீடு இப்போ ஆன்லைன் பிசினஸ் நிறைய பேர் அது பண்ணுறாங்க கோவிட்க்கு அப்புறமா. ஸோ டெஃபினட்டாக இது வந்து செக் பண்ணுங்கள். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க, ஏதோ ஒரு மிஷின்னு தெரியுது, எதுன்னு எனக்கு தெரில. கடைசி வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிக்கல, என்னன்னு சொல்லுங்கள் மேடம். எனக்கு தெரியல சார், ஏதோ ஒரு மிஷின் மாதிரி இருக்கு, எப்படின்னு தெரியலையே. இது வந்து பார்த்தீங்கன்னா இடியாப்பம் செய்கிற மிஷின். ஆக்சுவலாக மாவு இப்போ ரெடிமேடாக கிடைக்குது, சுடுதண்ணி வாங்கி பிணைஞ்சிக்கலாம். வீட்லேயும் மாவுலாம் செய்வாங்க நிறைய பேர், இடியாப்பத்துக்குன்னு மாவு செய்வாங்க. அதை எடுத்து நம்ம அந்த சுடுதண்ணியில் போட்டு பிணைஞ்சு உள்ளார வச்சுட்டு நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா போதும். ஓ மை காட், இடியாப்பமே வந்துருச்சு. நீங்கள் கடையில் போய் இந்த மாதிரி இடியாப்பம் சாப்பிட்றோம், வீட்டில் என்னைக்காச்சும் செய்கிறாங்களா? சேவை மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஓ சார், இது செய்யறதுக்கு இப்போ சோம்பேறித்தனம் படுது சார், செய்யறதே இல்லை வீட்டில், கடையிலே வாங்கி சாப்பிட்டுக்கிறது இடியாப்பம்லாம். இதை நம்ம ஆவி ஸ்டீமில் வச்சிட்டோம் அப்படின்னா போதும், கடையில் நீங்கள் என்ன வாங்குறீங்களோ அதோட டேஸ்ட்டாக நம்ம செஞ்சுக்க முடியும். ஓ, ஸோ நீங்கள் வந்து வந்தால் தான் வாங்கிட்டு போகணும் அவசியம் கிடையாது, நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அங்கேருந்தே ஆர்டர் பண்ணாலே ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸோடு உங்களுக்கு வந்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. சார் இது என்னது சார்? இதுதான் மேடம், ரோபோட் வேக்கம் கிளீனர். உங்களுக்கான ஒரு செல்ல செல்ல பிள்ளை வீட்டுக்கு, ஒரு வீட்ல இருந்து ஆள் இருந்து என்ன செய்ய முடியும்? பொதுவா வாக்யூம் கிளீனர்னா இந்த பெரிய டப்பா இருக்கும், இந்த இதெல்லாம் இருக்கும்ல, பைப் எல்லாம் காணோம், அதெல்லாம் இதுல கிடையாது. இது என்னன்னா நீங்க டைம் செட் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சார்ஜிங் டக்ல இருந்து அதுவாவே போய் கூட்டிட்டு வந்துடும். நீங்க பெருசு பெருசா இருக்கிறது மேலே அங்கே கிளீன் பண்றதுக்கு, இது வந்து வீட்டை கூட்டுறதுக்கு. வீடை வந்து கூட்டுறதுக்கு ஆள் போட்டிருக்கீங்கல்ல, அவங்க செய்யற அவங்க கூட்டி முடிச்சதுக்கு அப்புறம் கூட இதை டஸ்ட் எடுத்து காமிக்காது. ஒரு சின்ன ஹேர் இருந்தா கூட, சின்ன டஸ்ட் இருந்தா கூட இதை கலெக்ட் பண்ணிடும். சார் எனக்கு அதை அப்படியே டெமோ பண்ணி தாராளமா காமி. சூப்பர் சார். இது வந்து பெருக்கிட்டு இருக்கு ஆக்சுவலி. ஆமா, இது வந்து கூட்டிட்டு இருக்கு. ஆஹா, வீட்டை கூட்டுறது. இப்போ அந்த டஸ்ட்ல எங்க கலெக்ட் பண்ணிக்கோ? அது டஸ்ட்லாம் பாக்ஸ்ல இருக்கும் உங்களுக்கு. ஓ, இதை வந்து நம்ம ரிமோட்லேயும் ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னம்னா
ஃபோன்லேயும் நம்ம ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். இது அட்வான்ஸ்ட் மாடல். ஆன் பண்ணிட்டு டைம் செட் பண்ணிட்டீங்கன்னா அதுவாகவே கூட்டிடும், உங்கள் வீட்டை ஃபுல்லாக கூட்டிடும். வர முடியாதவங்க சென்னையில இருக்கிறவங்களுக்கு மட்டும் டோர் டெமோ உண்டு, அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும், வாட்ஸ்அப்ல அட்ரஸ் கொடுத்து வீட்டுக்கு வந்து டெமோ பண்ண சொன்னாலும் இது வந்து வாங்கி வீட்டுல வச்சுக்கோங்க. அது ஒர்க் பண்றீங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஒர்க் பண்றீங்கன்னா இது வந்து ஒரு வரப்பிரசாதம் தான் உங்களுக்கு டெஃபினட்டா. சார் இது என்ன சார், மிக்ஸி மேல ஏதோ ப்ராடக்ட் வச்ச மாதிரி இருக்கு, இது என்னது? இதுதான் மேடம் மினி ரைஸ் மில். ரைஸ் மில்ல? ஆமா இதுதான் மினி ரைஸ். ஓ அண்ணா தனியா வரும் போலயே. தனியா எடுத்துக்கலாம் வச்சுக்கலாம். ரைஸ் மில். ரைஸ் மில். இப்போ இந்த காலத்துல வந்து ரைஸ் மில்ல தேடுறதே அரிதா இருக்குது. டெஃபினட்டா. எங்க எங்க தேடிட்டு இருக்கோம், வில்லேஜ் எல்லாம் பிரச்சனை இல்ல. சிட்டிக்குள்ள வந்தோம்னா தேடுறோம். அது அபார்ட்மெண்ட்ஸ் வந்து வெளிய போக முடியாது. ஆமா. ஏற்கனவே நான் வந்து மசாலா மட்டும் அரைக்கிறதுன்னு காமிச்சேன் இல்லையா? ஆமா. இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா நீங்க மசாலாவும் அரைச்சுக்கலாம். முக்கியமாக கோதுமை கடையில் நீங்கள் போய் பாக்கெட்டாக வாங்குறீங்க இல்லை, முன்னெல்லாம் அந்த ரைஸ் மில்ல தான் போய் நம்ம அரைப்போம். இப்போ வீட்டிலே வந்து நம்ம கோதுமையாக எடுத்துக்க முடியும். ஃபுல் அண்ட் ஃபுல் கோதுமை அரிசி எல்லாமே எடுத்துக்கலாம். இது வந்து பிளேட்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு பிளேட்ஸ் நம்ம மாற்றிக்கணும். ஓகே, இதில் வந்து மஞ்சள் மிளகாய் அரைக்க முடியும்னா அதுவும் அரைச்சிக்கலாம். நம்ம மிக்ஸியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ரைஸ் மில்லாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து மூணு ஜார் கொடுத்துருவோம். நம்ம ஹார்டான ஐட்டம் ஏதாவது இருந்ததுன்னா இதில் போட்டு அடிச்சுட்டு நம்ம இதில் போட்டுட்டோம்னா இது ஃபுல்லாக ரைஸ் மில் மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது வந்து நிறைய கண்ட்ரீஸில் இப்போ இந்த ஃப்ரான்ஸு இந்த மாதிரி கண்ட்ரீஸ் எல்லாம் நிறைய வாங்கிட்டு போறாங்க. அங்க வந்து ரைஸ் மில்லே கிடையாது உங்களுக்கு. என்ன சார் ரைஸ் மில்ல போடுற மாதிரி கிளாத் எல்லாம் போடுறீங்க? ஆமாங்க மேடம், ரைஸ் மில் தான இது. தான நம்ம மினி ரைஸ் மில் தான. இது பாக்கும் போது அண்ணாச்சி ஞாபகம் வருது, எங்க ஏரியா அண்ணாச்சி ஞாபகம் வருது. சோ இப்படிதான் வந்து உதறி உதறி போடுவாரு. வாவ். ஓகே. இப்ப மேடம் வீட்லயே இருந்து நம்ம பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு 5 கிலோ 10 கிலோ கோதுமை வாங்கிருப்போம், ஒரு கிலோ மிளகாத்தூள் அரைப்போம், ஒரு கிலோ மஞ்சத்தூள் அரைப்போம். அதையெல்லாம் எடுத்துக்கிறதுக்காக இது மினி ரைஸ் மில் தான். இப்போ அப்டேட்டட் மாடல் ஆயிடுச்சு உங்களுக்கு. இப்போ இந்த மாடலை விட இன்னும் கொஞ்சம் ஸ்லிக்காக இப்போ பார்த்துட்டு இருக்கவங்க ஸ்லிக்கான மாடல் ஒன்று வந்திருக்கு இதில், அதுதான் இனி ஃபியூச்சரில் வரும். இந்த மாதிரி வேற ஏதாவது வச்சிருக்கீங்களா சார்? நான் இது பார்த்தேன். ஓகே, இது எனக்கு தெரியும், நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து கேஸில் வந்து அரிசி வச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்பு நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் ஸ்டார்ச் எல்லாமே ரைஸ்க்குள்ளே இருக்கும். வடித்து சாப்பிடும் போது எக்ஸ்ட்ரா ஸ்டார்ச் நம்ம எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றோம். அப்படி வந்து ஆனால் எனக்கு வந்து குக்கர் தான் கம்ஃபர்டபுள், எனக்கு சீக்கிரம் சமைக்கணும் அப்படின்னா இது வந்து குக்கர்லேயே வடிக்கிறது. ஸோ இதில் நீங்கள் வந்து ரைஸ் வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு விசிலும் வந்துடும். அந்த டைம்லேயே வந்து அந்த வடித்த தண்ணி மட்டும் வெளியே உங்களுக்கு வெளியே வந்துடும். இதுக்கு தான் நம்ம பாத்திரம் மாதிரி வைக்கணும். வைக்கணும், கட்டாயம் வைக்கணும். நம்ம வெளில ஒரு பாத்திரம் வச்சுட்டு அந்த கஞ்சி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில தலைக்கு யூஸ் பண்ணுவாங்க, துணிக்கு ஒயிட் ஷர்ட்டுக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. குக்கர் டேஸ்ட்டையும் மிஸ் பண்ண வேண்டாம், சீக்கிரமாகவும் ஆகிடும், அதே நேரத்தில் டேஸ்ட்டும் வந்துடும், கஞ்சியும் வடித்து சாப்பிட்டுக்கலாம். ஆமாம். ஸோ ஹெல்த்தியாகவும் இருக்கும். வெளியே ஒரு பாத்திரம் வச்சுட்டு நீங்கள் வந்து அடுப்பில் வச்சிட்டிங்க அப்படின்னா எல்லாமே ஃபில்டர் பண்ணி கொடுத்துரும். இது ஒன்று எனக்கு தெரிஞ்சிருக்குது கடையில். ஏ சார் இது என்ன சார் புதுசு அடுத்தது? இதுதான் மேடம் பாத்திரம் வாஷ் பண்ணக்கூடிய டிஷ் வாஷர். பாத்திரம் தேய்க்க ஒரு மோட்டர் மிஷின். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கேட்டாங்க பாத்திரம் கழுவுற மாதிரி ஒரு மிஷின் கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. எங்கள் அம்மாக்காக தேடிக்கிட்டே இருந்தேன், நிறைய அம்மாக்காக கண்டுபிடிச்சாச்சு. எங்க அம்மாக்காக மட்டும் கிடையாது, நிறைய அம்மாக்காக கண்டுபிடிச்சாச்சு. ஆக்சுவலி இது வந்து இந்த பெரிய குண்டா எல்லாம் இருக்கலாம், அதெல்லாம் ரொம்ப வந்து அடிபிடிச்சலா இருந்தா கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ப்ரெஷர் பாருங்க, சும்மா ஆமா ப்ரெஷர், நல்ல ப்ரெஷர், நல்ல ப்ரெஷர் ஆகும். ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம பாத்திரத்தில் வந்து ஆல்ரெடி வந்து பவுடரோ இல்லை லிக்யூடோ போட்டுட்டு சும்மா இப்படி வச்சு காமிச்சாலே போதும். சார் டிஷ் வாஷர் இருக்கு, நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, டிஷ் வாஷர் நல்லா இருக்கு. பட் டிஷ் வாஷர் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருந்தாலோ இல்லை நம்ம வாங்கலை அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கணும்னாலும் இது வந்து ஜஸ்ட் 2000 தான். அவ்வளோதான். ஆமாம், இதில் வந்து அதுவும் பாத்திரம் வாஷ் பண்ணுறது மட்டும் கிடையாது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஓ சூப்பர், நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறோம். ப்ரஷஸ் நிறைய இருக்கு, ப்ரஷஸ் நிறைய இருக்கு, நீளமா ஒரு பிரஷ் இருக்கு. இது வந்து கொஞ்சம் பாட்டில் மாதிரி ஏதாவது கொஞ்சம் உள்ள போற மாதிரி இருந்தா யூஸ் பண்ணலாம். எஸ் அதேதான் அதேதான். அப்புறம் இது வந்து கொஞ்சம் நல்லா அடி பிடிச்சதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல. கரெக்ட்டா சொல்றீங்க மேடம். நான் பாத்திரம் தேய்க்கறல்ல, வீட்ல சமைக்கிறேன், பாத்திரம் தேய்க்கறேன், பெருக்குறேன். இதுவும் அதே மாடல் தான் நம்மளுக்கு. இதுல வந்து ரீசார்ஜபிள் இந்த மாடல்ல. ஓ ஓகே. இதுல வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டு நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு பட்டனும் இங்க இருக்கு. ஓ இதுக்கு இப்படி பட்டன், இது வந்து சென்சார் பட்டன் மாதிரி கொடுத்திருக்கு. இது வந்து கரண்ட்ல ஆபரேட் பண்றது. இப்போதைக்கு வந்து நம்ம வந்து இந்த பவர் பேங்க்ல போட்டிருக்கோம். இது என்ன பவர் பேங்க்னு கேட்டிங்கன்னா வீட்டில் மோடம்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, கரண்ட் போயிடுச்சுன்னா யூபிஎஸ் இல்லைன்னா அந்த மோடத்தை கனெக்ட் பண்ணக்கூடிய பவர் பேங்க் இது. ஓகே. ஸோ ஒரு சிலர் எனக்கு ரீசார்ஜபிள் வேணும், பவர் பேங்க் எங்கே வேணாலும் நான் எடுத்துகிட்டு போகணுன்னா இது இந்த பவர் பேங்கும் இதுவும் வாங்கிக்கலாம். சப்போஸ் எனக்கு டைரெக்டாகவே ரீசார்ஜபிளில் வேணும்னா அதுதான் இது. இந்த இதாக
பாத்திரம் கழுவக்கூடிய மிஷின் ரீசார்ஜபிள் அதிலே. ஸோ இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ரீசார்ஜபிள்லையும் நம்ம பிடிச்சாச்சு. ஸோ அது மட்டும் கிடையாது, இது வந்து ஸ்டிக்கு பெருசாகவும் ஆக்கிக்கலாம். வாவ், வாக்கிங் ஸ்டிக் மாதிரி ஆச்சு, சூப்பராக. இது பார்த்தீங்க அப்படின்னம்னா பாத்திரம் கழுவுறதுக்கு நம்ம தனியாக சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இதுக்கு வந்து ஸ்டிக்கு கொடுக்குறோம். இந்த ஸ்டிக் பயன்படுத்தி நீங்கள் கிச்சனில் ஏதாச்சும், அதாவது என்னதுன்னா பாத்திரம் கழுவுறதுக்கு இந்த ஸ்பாஞ்சு வேறு, அது மாதிரி ஒவ்வொரு ஸ்பாஞ்சுமே தனித்தனியாக கொடுப்போம். ஓகே. ஸோ நீங்கள் டைல்ஸ் க்ளீன் பண்ணணும், ஸோ இது இருக்குது அண்ட் இது இருக்குது, டைல்ஸ்லாம் இதை வச்சு க்ளீன் பண்ணலாம். டைல்ஸும் க்ளீன் பண்ணிக்கலாம், நீங்கள் என்னென்ன க்ளீன் பண்ண நினைக்கிறீங்களோ எல்லாமே இருக்குது. ஈவன் சோஃபா செட்டு கூட நம்ம க்ளீன் பண்ணிக்க முடியும். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது, ஸோ அப்போ வந்து உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். இல்லை ஒர்க்கிங் விமன்னா சுத்தமாக எந்த ஒர்க்கு பண்ணவே நமக்கு டைம் இருக்காது, அப்பயும் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். ஸோ நீங்கள் யாராக இருந்தாலுமே இது டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், டெஃபினட்டாக அதை வாங்கிக்கோங்க. நீங்கள் வாட்ஸ்அப் கூட பண்ணி வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லா லேடிஸ்க்கும் யூஸ் ஆகிற மாதிரியான ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான் வச்சுருக்காங்க. நானும் இந்த மாதிரி எங்கேயும் பார்த்ததே கிடையாது. அங்கே பாருங்களேன், சப்பாத்தி போடுறதுக்கு ஒரு மிஷின் வச்சுருக்காங்க, பார்க்க வந்து ஒரு குட்டி கிரைண்டர் மாதிரி இருக்குது. எப்படி சார் இதை யூஸ் பண்ணணும்? வெரி சிம்பிள் தான் மேடம். ஆக்சுவலாக என்னென்னா ஒரு 5-10 சப்பாத்தி செய்கிறாங்கன்னா அவங்க கைனாலே செஞ்சுக்கலாம். ஒரு 20-30 செய்கிறாங்க, ஒரு 4 பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்க, சப்பாத்தி நிறையா சாப்பிடுவாங்கன்னா இது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஏன்னா சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு மிஷின்னா சோம்பேறின்னு நினைப்பாங்க. சோம்பேறியை விட்டுருங்க, கடையில் போய் சப்பாத்தி சாப்பிட்றோம்ல, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, இன்னொன்று கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோம்ல, ரீசன் என்ன சொல்லுங்கள்? சாஃப்டாக இருக்குது, நல்லா ஈவனாக இருக்குது, நல்லா ரவுண்டாக இருக்குது, அதனால தான் எக்ஸ்ட்ரா கேட்குறோம். ஸோ அதே மாதிரி தான் இதில் நல்லா ஈவனாக வந்துடும், முக்கியமாக சாஃப்டாக வந்துடும், நல்லா ஓவலாக பெருசாகவும் வந்துடும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. மாவு நம்ம உருட்டி அதில் வச்சுட்டு இப்படி ஆன் பண்ணணும், கையில் தேய்க்கிறதுக்கு பதிலாக. ஸோ இப்படி தூக்கலாம், இங்கே உருட்டிட்டு இப்படி வச்சுட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து தேய்ச்சி கொடுத்துருது. இன்னொன்று, இதெல்லாம் வாங்குறது வந்து சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்லிட்டு யார் தெரியுமா சொல்லுவா? மென் மட்டும்தான் சொல்லுவாங்க, வீட்டில் இருக்க மென் தான் சொல்லுவாங்க, இன்னொரு லேடி சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா சொல்லாதீங்க தலைவா, ஏன்னா அவங்க நினைச்சுக்கிறாங்க இது தவிர்த்து ஒரு வேலையே இல்லை, இதை சேர்த்தவர் உங்களுக்கு என்ன வேலைன்னு சொல்லிட்டு. பட் இதை தவிர்த்து நமக்கு இன்னும் நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம சோம்பேறித்தனம் இல்லாமல் தான் பண்ணுறோம். அதனால் இது வந்து வேலையோட டைமை குறைக்கிறதுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும். சரி, இது என்ன சார்? அப்புறம் இதெல்லாம் பார்த்தோடனே தெரிஞ்சிடும் மேடம், இது வந்து மினி வாஷிங் மிஷின் மேடம். ஐயோ, இது வந்து ஆக்சுவலாக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த விஷயம், பெரிய வாஷிங் மிஷினில் எல்லாமே போட முடியாது, எல்லா துணியுமே போட முடியாது, பெட்ஷீட்டு இந்த மிதி அடி இதெல்லாம் வந்து போட முடியாது. பசங்களாம் சாக்ஸ் இருக்கும், ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்த சாக்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் போட முடியாது. போட்டால் என்ன ஆகுனா அந்த அழுக்கு வந்து ஷர்ட் பேண்ட் போட்டோம்னா அதில் ஒட்டிடும். ஸோ அதுக்கு தான் இதை தனியாகவே நம்ம வச்சுக்கலாம். பேச்சுலருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா அவங்க வாஷிங் மிஷின் வந்து பெருசாக வச்சு எடுத்துகிட்டு போக முடியாது, அவங்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என்னென்னா, நான் இன்னொரு விஷயம் சொல்கிறது என்னென்னா, இந்த மினி வாஷிங் மிஷினில் ரெகுலர் வாஷிங் மிஷினோட நல்லாவே அழுக்கு போகுது. கஸ்டமர் வாங்கிட்டு எனக்கு வந்து சொன்ன ரிப்ளை, அதாவது நல்லாவே அடிச்சு துவைக்கிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதில் அடிச்சு துவைச்சு கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஆமாம், ட்ரையர் கிடையாது. பட் என்னென்னா நம்ம அவுட் எடுத்து விட்டுக்கலாம். இந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா, ஆமாம், இங்கே ஒரு பைப் வச்சிருக்கீங்க, பைப் வச்சிருக்கோம், அவுட்டு நம்ம எடுத்து விட்டுடலாம். தண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நேராக பைப்புக்கு நேராக வச்சிட்டோம்னா தண்ணி ஃபில் ஆகிடும். மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 சட்டை 2 பேண்ட்டு, 6 ட்ரெஸ்லேருந்து 7 ட்ரெஸ் வரைக்கும் போட்டுக்கலாம். பசங்களாக இருந்தால் பெட்ஷீட்டாக இருந்தால் பெருசாக இருந்துச்சுன்னா 1 போடலாம், சின்னதாக இருந்துச்சுன்னா நம்ம 2 போட்டுக்கலாம். ஓகே, அடுத்த ஷாக்கிங்கான ஐட்டம்க்கு வந்து நீங்கள் ரெடியாக இருங்க. இங்கே வச்சுருக்காங்க, என்ன சார் இது? நீங்களே சார், இது வந்து ஃபோல்டபுள் பெட்டு மேடம். இப்போ நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா இடம் பற்றாக்குறை இருக்குது. ஆமாம், இல்லை ஒரு கெஸ்ட் வந்திருப்பாங்க, இல்லை நம்ம குழந்தைங்களுக்கே கொடுக்கணும், அந்த பெட்டை வந்து நைட் ஆனால் ஓப்பன் பண்ணிக்கணும், பகல்லானோ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா பிரச்சனை இல்லை. ஹாலில் படுக்கிறாங்க, இல்லைன்னா பெட்ரூமில் படுக்கிறாங்க, எங்கேயோ ஒரு இடத்துக்கு யூஸ் ஆகும். ரெண்டாவது, வெளியூருக்கு போகிறாங்க, ஒரு ஊருக்கு காரில் வச்சு கொண்டு போயிடலாம், அங்கே போய் படுத்துட்டு திருப்பி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் காரில் வச்சோம். ஆமாம் சார், நானே தூக்கிட்டேன், வெயிட் கம்மியாக இருக்குது. ஓப்பன் பண்ணிக்காங்க பாருங்க, 4 இதாக மடிஞ்சிடும், ஓப்பன் பண்ணிக்காங்க. வாவ், ஆமாம், ஸ்ட்ராங்காக இருக்குமா சார்? நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு சார். அப்போ இந்த மாதிரி ஒரு ஆள் படுத்துக்கலாம் நம்ம. ஆமாம், ரெண்டு பேர் படுத்துப்போம் சார். ஆமாம், இது மேலே பெட்டு போடுறனாலும் போட்டுக்கலாம் நம்ம. இந்த மாதிரி பெட்டெல்லாம் இருக்குது நம்மள்ட்ட, இந்த பாய் கூட இருக்குது, அழகாக போட்டுட்டு நம்ம படுத்துக்கலாம். இந்த மாதிரி பெட் நாங்கள் கூட வச்சுருக்கோம். சூப்பர், இதை போட்டு அழகாக படுத்துக்கலாமே. ஆமாம், தாராளமாக படுத்துக்கலாம். ஆஹா, இது தெரியாமல் நான் தேவையில்லாமல் வந்து ரொம்ப செலவு பண்ணி ஒரு உட்டன் கட்டல் வாங்கி போட்டேன் சார். ஓகே, ரூமே அடைச்சிருச்சு, கெஸ்ட் ரூமில் போட்டேன், அழகாக இந்த மாதிரி வாங்கி போட்டுருக்கலாம், அசைக்க முடியாது அது. ஆமாம், இந்த மாதிரி நிறைய நியூ ப்ராடக்ட்ஸ்லாம் கொடுக்குறோம். நம்ம கடை நிறைய பேர்த்துக்கு தெரியும், வியூவர்ஸ்லாம் பார்த்துருப்பாங்க, உங்களோட சப்ஸ்கிரைபர் கட்டாயம் நீங்கள் பார்த்துருப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் கடை வந்து
சென்னையில் மட்டும்தான் இருக்குது, டி நகரில் தான் நம்ம பிரான்ச் இருக்குது. ராஜாபாதர் ஸ்ட்ரீட் எல்லாத்துக்கும் தெரியும், நாயுடு ஹாலுக்கு பேக் சைடு, ரத்னா ஃபேன் ஹவுஸ் எல்லாத்துக்குமே தெரியும். நெக்ஸ்ட்டு ரெண்டாவது பில்டிங் தான் நம்ம கடை இருக்குது. நேரில் வந்தாங்கன்னா நிறைய இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்க்கலாம். நிறைய பேர் கேட்பாங்க பஜாஜ் இஎம்ஐ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சில ப்ராடக்ட்லாம் வாங்கணும்னு நினைப்பாங்க, கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்குமே, பஜாஜ் இஎம்ஐ இருக்கா? பஜாஜ் இஎம்ஐயும் பண்ணிக்கலாம், கிரெடிட் கார்டு இஎம்ஐயும் நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ இதான் வந்து அந்த கிச்சன் ஃபேன். எஸ் மேடம். ஸோ கிச்சன் வந்து நம்ம எங்கே சமைக்கிறோமோ நம்ம பக்கத்தில் வர மாதிரி வச்சுக்கலாம். ஆமாம், நம்மளுக்கு நேராக வர மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த மாடல் வைக்கிறீங்கன்னு வைங்களேன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு ஒன் சைடு வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். ஓகே ஓகேங்களா, ஒரு சைடு தான் இந்த வந்து ஓப்பனாக இருக்கும். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த ப்ளோயர் வந்து ஆன் ஆகிறதுக்காக. இப்போ நீங்கள் இதான் கிச்சன் மேடன் வைங்களேன், இது வந்து கிச்சனில் ஸ்டவ் இப்போ இங்கே வச்சுட்டீங்க, இப்போ இந்த பக்கம் காற்று போகவே போகாது. நீங்கள் இங்கே ஆப்போசிட்டில் நிற்கிறீங்கன்னா உங்களுக்கு மட்டும்தான் காற்று வரும். இதில் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் ஹைட் வித்தியாசத்துக்கு இருக்குது, ஷார்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, ஹைட்டாக இருக்காங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி. ஃபேஸ்க்கு மட்டும் வரணும் அப்படின்னா இந்த மாடல்ஸ்லாம் போதும், ஃபேஸ்க்கு மட்டும் வரும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு பாக்ஸ் வச்சு அது மேலே வச்சுக்கலாம், இல்லை ஸ்டாண்ட் வைக்கிறதுக்கு அங்கே இடம் இல்லை, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மட்டும் ஸ்டெடியாக மட்டும் வைக்கணும்னா நம்ம இதை வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இதுவும் ஃபேன் தான், இது எல்லாமே ஃபேன் தான். இது இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லிக் ஃபேன் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஏசி ரூம்லலாம் சீலிங் ஃபேன் போட்டால் சவுண்டு வருதும்பாங்க, ரெண்டாவது காற்று வந்து கூலிங்கை வெளில தள்ளிடுது, ஓடிக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு கரண்ட் பில்லும் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் ஏசி ரூமில் இந்த மாதிரி ஃபேன் வாங்கி போட்டிங்கன்னா கூலிங்கும் சீக்கிரம் ஆகிடும், கரண்ட் பில்லு கம்மியாகிடும். உங்களோட ரூமோட டெம்பரேச்சர் கூலிங் ஆகிடுச்சுன்னா கரண்ட் பில்லு இழுக்காது, அதான் அதோட கான்செப்ட். இந்த ஃபேன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி எங்கள் கஸ்டமர் வாங்கி யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா 180 டிகிரிக்கு ரொட்டேஷன் ஆகும். கீழே ஒருத்தவங்க படுத்திருக்காங்க அப்படின்னோம்னா இந்த ஃபேன் சூட் ஆகும். அவர் எங்கள் டேடிங்க கீழே தான் படுத்துருவார், அவர் பெட்லேயே படுக்க மாட்டார், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஃபேனுமே சூட் ஆகாது இந்த சம்மரில். அப்போ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம அப்டவுன் ஆப்ஷன் இருக்குது, கீழே படுக்கிறவங்களுக்காகவே இருக்கிற மாடல், அந்த ஏரே வந்து நம்ம கீழே கொண்டு வந்துடும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது நம்மள்ட்ட ஃபேன்ஸு. அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸி. ஆமாம் சார், சூப்பராக சார் எல்லாமே பார்த்தேன். ஆமாம், இந்த மிக்சிலாம் பார்த்தீங்கன்னா ஆர்டினரி மிக்ஸி கிடையாது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து விற்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே ஏதோ ஒரு இன்னோவேட்டிவ் இருக்கும் அதில். இந்த மிக்சிலாம் பார்த்தீங்கன்னா புல்லட் ஜார்னு சொல்லுவாங்க. புல்லட் ஜார்னா நம்ம கைநாள் அரைச்சா ஒரு சட்னி டேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு இருக்கும். எப்படி அதில் மட்டும் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், அதில் என்னென்னா ஆர்பிஎம் ஜாஸ்தி. ஆர்டினரி மிக்சியில் நீங்கள் சட்னி தேங்காய் சட்னி அரைச்சோம்னா திப்பி திப்பியாக தான் இருக்குது, இதில் அரைச்சோம்னா நல்லா நைஸாக கைநாள் அரைச்ச மாதிரியே வந்துடும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா கோகனட் ஸ்க்ரப்பர், அதுக்கு வந்து நம்ம கட் பண்ணி போட்டாலாம் டேஸ்ட்டு வராது. கோகனட் ஸ்க்ரப்பர்னா பூ மாதிரி திருவி போட சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம போட்டால் தான் அந்த டேஸ்ட் வரும். நம்ம இப்போ என்ன பண்ணுறது, நான் என்ன ஷார்ட்கட் பண்ணுவேன்னா திருவி முடியலன்னு சொல்லிட்டு மிக்சியில் போட்டு அடிச்சிடுறது தண்ணி ஊற்றாமல், ஆனால் அது வந்து அந்த ஒரு டேஸ்ட்டை கொடுக்க மாட்டேதான், தேங்காய் பூ டேஸ்ட் கொடுக்கல. நீங்கள் கிரைண்டரில் போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதே சட்னி தான், ஏன்னா கல்லில் உறைப்படும் உங்களுக்கு. ஸோ அந்த டேஸ்ட்டை வந்து இந்த மிக்ஸி எல்லாமே கொடுக்கும். அதுக்கு வந்து நம்ம கோகனட் ஸ்க்ரப்பர் வேணும் நம்மளுக்கு. நம்ம அந்த கிரைண்டரோட டெமோ பார்த்துடலாம் மேடம். மேடம், கிரைண்டரை பொறுத்த வரைக்கும் இந்த கிரைண்டரில் வந்து ட்ரம்மு சுத்தாது, கல் தான் சுத்தும். ஸோ நம்ம பாட்டி காலத்து டெக்னாலஜி எப்படின்னா, பொதுவாக பழசில் வந்து இந்த டப்பா சுத்தும் கல் அப்படியே இருக்கும், பட் இதில் இந்த டப்பா சுத்தாது அப்படியே இருக்கும், கல் மட்டும் சுத்துது, அதனால அந்த டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது, ஹீட் வந்து கம்மியாக ப்ரொடியூஸ் ஆகுது. எஸ் ஓகே சார், இதோட டெமோ தான் நம்ம பண்ண போகிறோம். ஆமாம், டெமோ தான் பண்ண போகிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம எப்போ வந்து மிஷினை ஆன் பண்ணாலுமே நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிடணும், கொஞ்சமாக இங்கே பாருங்கள், தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு ஆன் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம தண்ணியோடு சேர்ந்த மாதிரி உளுந்த தள்ளி விடணும். அரிசியாக இருந்தாலும் அப்படி தான், எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, டேபிள் டாப், இந்த டேபிள் டாப்னு விட்டுருங்க, எந்த டேபிள் டாப் நீங்கள் வந்து பெரிய கிரைண்டர் தவிர எந்த டேபிள் டாப் வாங்கினாலுமே உளுந்த எல்லாத்தையும் போட்டுட்டு மிஷின் ஆன் பண்ணக்கூடாது, ஏன்னா கல் எல்லாமே சின்ன சின்னதாக இருக்கும், அப்போ என்ன ஆகும், அரைபடுறதுக்கு லேட் ஆகும், உளுந்தையும் சேர்ந்த மாதிரி தள்ளி விட்டுருவோம். பாருங்க, இப்போவே மிக்ஸி மாதிரி பாதி அரைச்சிருச்சு. அவ்வளோதான், எஸ் அதை எடுத்துருங்க. ஓகே, ஆன் பண்ணலாமில்லையா? ஆ, அவ்வளோதான். எப்படி வருது? சூப்பர். அதுவும் போட்டு 7-8 மினிட்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேடம், நிறைய பேர் கெட்டியாக இருந்தால் வருமானு கேட்பாங்க, நீங்கள் தான் சொல்லணும் இன்ஃபர்மேஷன் எப்படி வந்திருக்கு. சூப்பராக இருக்கு சார், செம. அதுவும் ரொம்ப கம்மி டைம் தான் போட்டிருக்கோம், இன்னும் நீங்கள் ஃபுல்லாக போட்டிங்கன்னா இன்னும் ஃபுல்லாக இதுவாகிடும். அதே கான்செப்ட் தான், ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிங்க, ஊற்றிட்டு ஆன் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து சப்பாத்தி மாவும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க இந்த கிரைண்டர்? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க சப்ஸ்கிரைபர்ஸ் அதுவும் இந்த கல்லு மாதிரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கல்லு சுத்துறது வந்து பார்க்கவும் சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு. ஈஸியா அதை வந்து நல்ல மைய அரைச்சு கொடுத்துருது. நம்ம வந்து 8 to 9 மினிட்ஸ் தான் போட்டோம். இன்னும் நீங்க 20 மினிட்ஸ் இல்ல 30 மினிட்ஸ் போடினா இன்னும் ஃபுல்லா வந்து உங்களுக்கு மைய வந்துரும், சூப்பரா வந்துரும். மேடத்தோட சப்ஸ்கிரைபர்ல பார்த்துட்டு இருக்கீங்க, ரொம்ப தேங்க்யூ இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு. முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸோ ரிலேஷனுக்கோ உள்ளூர்ல இருந்தாலும் சரி வெளிநாட்டுல இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஓகே கைஸ், ஸோ டி நகரில் இருக்க ஜி மார்க் அப்ளைன்சஸ் ஷாப்க்கு தான் வந்திருந்தேன். நிறைய இன்னோவேட்டிவான திங்ஸ் இருக்குது. நீங்கள் ரெகுலராக வாங்கினா அதுவும் இருக்குது, இன்னோவேட்டிவாக வேணால் அதுவும் இருக்குது. சப்போஸ் ஷாப் வைக்கிறீங்க, லைக் சாத்துக்குடி ஜூஸ்லாம் பண்ணக்கூடிய ஷாப் வைக்கிறீங்கன்னா அதுக்கும் வந்து பெரிய பெரிய மிஷின்ஸும் வச்சுருக்காங்க, மேனுவல் மிஷின்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே அவைலபிளாக இருக்குது. டெஃபினட்டாக இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்கள் டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் வந்து கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். இல்லை ஏதாவது ஒன்று டெஃபினட்டாக இருக்கும். ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள் அவங்களோட பேஜை, அவங்க வெப்சைட்டும் இருக்குது, அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ கைஸ், பை பை.